ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆதித்யா ப்ரொமோட்டர்ஸோட ஆதித்யா வெங்கி வின்ஸ்டர் பார்க்கில் உள்ள 4.5 சென்டில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லாஸ்னு பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நாங்கள் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு கொண்டு நாள் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லாஸ் போட்டிருக்கோம். 20 வில்லாஸ் இப்போ சோல்டுங்க. ஒன் வில்லா தான் இப்போ அவைலபிள் இருக்குது. மொத்தம் 5 BHK லக்ஸரி வில்லாஸ். இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் ஃபுல், இண்டிவிஜுவல் லிஃப்ட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே. லாஸ்ட்டில் க்ளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்ட்டி, கீழே வந்து ஒரு ஜிம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பார்ட்டி ஹால் கொடுத்துருக்கோம். ரோடு பார்த்தா 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். கார் வெளியும் கூட பார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். 17x17, ரெண்டு நல்ல பெரிய கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய இடமா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஃபயர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஷூ செப்பல் ஸ்டாண்ட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளே வந்தோம்னா நார்த் ஃபேஸிங்கில் ஹால் கொடுத்துருக்கோம்.
ஹால் சைஸ் இப்போ பார்த்துட்டு வந்தோம்னா 27x17ங்க. அது வந்து வித் ஹால் வித் டைனிங்கோடு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிச்சன், கிச்சனை வந்து 14x13 ஒரு மாடலர் கிச்சனாக நீட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஹாஃப் லே பிராண்டில் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். வித் டிஷ்வாஷர் உள்ளே கொடுத்துருக்கு, பெரிய சிங்க்கு, ஹாபன் சிம்னிஸ் எல்லாமே ஹாஃப் லேயில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவன் இருக்குது, அவன் கொடுத்துருக்கோம். கிரில் கொடுத்துருக்கோம், ஹைலேண்ட் யூனிட் கொடுத்துருக்கோம் வித் டேபிள் டாப் கிராண்ட் ஃபினிஷிங்கோட. கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று பண்ணியிருக்கோம், 16x16 ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் வித் அட்டாச் டாய்லெட்டோட. டாய்லெட் சைஸ் வந்து 10x5ங்க, நல்லா பெரிய இதாக பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்கு, நல்லா ஐலேண்டாக கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் லிஃப்ட்டை சுற்றி ஸ்டேர் கொடுத்துருக்கோம் வித் கிராண்ட் ஃபினிஷிங்கில். லிஃப்ட் வந்து ஜான்சன் ஹோம் லிஃப்ட் கொடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம், சைஸ் வந்து 17x13. அது கூட வித் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, அது வந்து 10x5 ட்ரெஸ்ஸிங் ஏரியா. வித் டாய்லெட் பார்த்தோம்னா 10x6, நல்லா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்கோம். இருக்கிறதுலையே மாஸ்டர் பெட்ரூமுக்காக பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்கோம். வெளியே வந்தோம்னா லெஃப்ட் சைடு டூ பெட்ரூம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து ஹோம் தேட்டர் ப்ளஸ் நம்ம பெட்ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உடன் ஃப்ளோரிங் போடுறோம், ஸ்க்ரீன் ப்ளஸ்ஸு ஹோம் தேட்டர் ப்ரொஜெக்டர் வந்துடுது. ஸோ இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா அது கிட்ஸுக்காக பண்ணது, கிட்ஸ் ஒரு குட்டி சின்ன பெட்ரூம், ஒரு 10x16 ஒரு சின்ன பெட்ரூமாக கொடுத்துருக்கோம். இது வித் பால்கனியோட கொடுத்துருக்கோம் இந்த ஒரு பெட்ரூம் மட்டும், மூணுமே அட்டாச் டாய்லெட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர், நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தா ரைட் சைடில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். இது சைஸ் பார்த்தோம்னா 11x11 வித் அட்டாச் டாய்லெட்டோட ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். வெளியே அவுட் சைடு வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரூஃப் கார்டன் ஒன்று கொடுத்துருக்கோம் சின்னதாக, இன்னும் எம்டி ப்ளேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம மேலே வந்து பாலிகார்பன் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம், பர்கோலா கொடுத்துருக்கோம், பர்கோலா மேலே பாலிகார்பன் ஷீட்டு போகிறோம். ஸோ அந்த நைட் டைமில் நம்ம பார்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு பார்பிக்யூ செட்டப் பண்ணி கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நல்லா இது பண்ணலாங்க. டோட்டலாக இப்போ அவைலபிள் இருக்க வீடு வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டு, கிரவுண்ட் ஃபோர் 1500, ஃபஸ்ட் ஃபோர் 1500, டெரஸ் வந்து 500ங்க. டோட்டல் நம்ம பில்டிங் பார்த்துட்டோம்னா 4.5 சென்ஸுங்க, 3500 ஸ்கொயர் ஃபீட்டு, கிரவுண்ட் ஃபோர் 1500, ஃபஸ்ட் ஃபோர் 1500, டெரஸ் ஃபோரில் ஒரு 500 கொடுத்துருக்கோம். மீதி டெரஸ் ஃபோரில் ஓப்பன் டெரஸ் நல்லாவே கொடுத்துருக்கு, பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்கு.